ஒருவேளை யோகி எலெக்ஷன் தோக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யோகி தோக்கிறதுக்குன்னா இந்த மூணு மைனஸ் பாயிண்டும் ஷேர் பண்ணாச்சுன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்பு. பாஜகவுக்கு மெஜாரிட்டி வராம போகுமே தவிர வேற எந்த கட்சியும் மெஜாரிட்டி வரதுக்கான செக்ஷன் யூபியில இல்ல. ஜாட்ஸ் ஓட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இல்ல அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. கடிந்த முறை வந்த அளவுக்கு ஜாட் ஓட்டுகள் இந்த முறை நமக்கு வராது, அதை மட்டும் உறுதியா சொல்லிட முடியும். காரணம் எல்லாரும் வந்து எஸ்பிக்கு தலிச்சு எஸ்பி ஓட்டு போட்டா எஸ்பி ஜெயிச்சுலாம் இங்க முட்டாள்தனமா பேசுற மாதிரிலாம் அங்க கலச்சூழல் கிடையாது. அகிலேஷ் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவ் வந்து கழிஞ்ச முறை கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, அதுல டவுட் இல்ல. நம்ம யூபி அரசியல் எடுத்து பார்த்தோம்னா 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் சர்வே வரதே பெரிய விஷயம். ஒரு இன்கமன் சீஃப் மினிஸ்டர் 5 இயர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் டைம் வருது, இதுதான் 35 வருஷத்துல முதல் முறை. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்த ரிஷி வந்திருக்காரு. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 5 நாள் தான் இருக்கு யூபி எலெக்ஷன். இதுக்கு ஸ்ட்ரைட்டா கேட்டுமா, ரொம்ப ஒளிவு முறை எல்லாம் கேட்டுறேன், யார் ஜெயிக்க போறா? பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. பிஜேபி வெற்றி கண்டிப்பா வெற்றி. நடுவுல வந்து நீங்க ஒரு டவுட் சொல்லியிருந்தீங்க, அப்ப சொல்லியிருந்தீங்க நான் ஏன் எல்லா போலிங்கும் கிட்டத்தட்ட முடிஞ்ச உடனே கேட்கறேன் அப்படின்னா, ஜாட்ஸ் ஓட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இல்ல அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. அதுதான் மாற்றம் இருக்கா ரிஷி? அதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் நினைக்கிறேன். ஆனா கழிஞ்ச முறை வந்த அளவுக்கு ஜாட் ஓட்டுகள் இந்த முறை நமக்கு வராது, அதை மட்டும் உறுதியா சொல்லிட முடியும். காரணம் அவங்க வந்து ஆர்எல்டிஎஸ்பி அலையன்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல ஃபார்மடபிள் அலையன்ஸ் தான். ஜாட் யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன்ங்கிறது வந்து வெஸ்டர்ன் யூபியில ஒரு 80 தொகுதிகளில் ஒரு நல்ல ஃபார்மடபிள் அலையன்ஸ் தான். நமக்கு வந்து கழிஞ்ச முறை வந்த ஓட்டை விட குறைவான ஓட்டு கிடைக்கும் அந்த சமூகத்தை பொறுத்தவரத்துலையும். அதுலயும் கூட எப்படி கிடைக்கும் நான் பாக்கணும்னா, அமித்ஷா அவர்கள் வந்து அதுக்காக கடுமையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டேன், கடுமையா இருக்க கிரவுண்ட்ல இறங்கி அமித்ஷா அவர்கள் வேலை செஞ்சிருக்காரு. ஜாட்டுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் முசாஃபர் நகர் ரியோட்ஸ்ல இருந்த ப்ராப்ளத்தை வந்து திருப்பி ரீகண்டல் பண்ணாங்க அமித்ஷா. அவங்களுக்குள்ள பெரிய நல்ல ஒரு இல்லைங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சாரு. அதிகப்படியான ஜாட் டிக்கெட்ஸ் கொடுத்தாரு. ஆர்எல்டிஎஸ்பி அலையன்ஸை விட அதிக ஜாட் டிக்கெட்ஸ் ஜாட்டுகளுக்கு பாஜக டிக்கெட்ஸ் கொடுத்தாரு அமித்ஷா. ஆர்எல்டிஎஸ்பி அலையன்ஸ்ல கூட பிற சமூக முஸ்லிம்ஸ் எல்லாம் கேண்டிடேட்டா போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல அமித்ஷா வந்து ஜாட்ஸ் கேண்டிடேட் போட்டாரு. ஸோ அங்க வந்து ஹீஸ் கிவிங் அன் ஆப்ஷன், ஆர்எல்டிஎஸ்பி அலையன்ஸ் முஸ்லீமுக்கு ஓட்டு போடுறீங்களா இல்ல நாங்க போடுற ஜாட்டுக்கு ஓட்டு போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி அந்த டிவைட் அவர் இன்னும் எப்படி ஜாட்டுகளை ஏற்பாடு பண்ணி பேசியிருந்தார், கவுண்டிங் முடிகிறவர்கள் ஜெயந்த் சௌத்ரிக்கு அங்க மரியாதை. ஒருவேளை கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அசம்கான் அங்க மந்திரியா வருவாரு, ஜெயந்த் சௌத்ரிக்கு அங்க மரியாதை இருக்காங்கிற ஒரு வார்த்தையை பேசி சமாஜ்வாதி பார்ட்டி என் முஸ்லீம்ஸ் தான் எம்போர்ட் பண்ணும், ஜாட்ஸ் எம்போர்ட் பண்ணாதுங்கிற ஒரு வார்த்தையை அவர் பேசியிருந்தாரு. ஸோ இது மாதிரியான ஒரு அரசியல்ல அவர் ஷார்ப்பா கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால ஜாட்டு ஓட்டுகள் வறுமையை தவிர கழிஞ்ச கூட அளவுக்கு வராது. இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து யோகிக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கு? லா அண்ட் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் ஒரு மெயின் பிளஸ் ஃபேக்டர் நான் பாக்குறேன். பாஜகவோட ஸ்ட்ரக்சர், பாஜகவுக்கு வந்து 403 சீட்ல 350 சீட்டுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் இருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு 200 சீட்ல தான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ பாஜகவுடைய ஸ்ட்ரக்சர் பெருசு. அதே மாதிரி பாஜகவுடைய சோசியல் காம்பினேஷன், சோசியல் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் பிளஸ் ராஜ்புட்ஸ் பிளஸ் ஓபிசியில் ஒரு மெஜாரிட்டி, கோடி குருமியில் மெஜாரிட்டி, ரெஸ்ட் ஆஃப் ஓபிசிஸில் ஒரு மெஜாரிட்டி. ஜாட்ஸில் கொஞ்சம் மைனாரிட்டி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஜாட் ஹவுஸ் எஸ்சி, மாயாவதி அவர்கள் வந்து ஜாட்டோ கமிட்டியை சேர்ந்தவங்க, நான் ஜாட் ஹவுஸ் எஸ்சி அதில் மெஜாரிட்டி. இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுக்கு வந்து 35%க்கு மேலான வாக்குகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பிஎஸ்பி வந்து இந்த லோ ப்ரொஃபைல் தான் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்பி லோ ப்ரொஃபைல் பண்ணும்போது பிஎஸ்பி ஓட்ஸ் பிஜேபிக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா பிஎஸ்பிக்கும் அந்த கம்யூனிட்டி சோஷியல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஆன்டி பிஜேபின்லாம் அங்கே பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஓன் அஜெண்டாஸ் இருக்கு. எல்லாரும் வந்து எஸ்பிக்கு தலிச்சும் எஸ்பி ஓட்டு போட்டா எஸ்பி ஜெயிச்சுலாம் இங்கே முட்டாள்தனமா பேசுகிற மாதிரிலாம் அங்கே கலச்சூழல் கிடையாது. அந்த எஸ்சி ஓட்டுகளும் வந்து பிஜேபிக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பிஎஸ்பியுடைய ஓட்ஸ் குறையும் போது அது பிஜேபிக்கு ஏறதுக்கான வாய்ப்பு தான் அறிவு. காரணம் 2012-17 காலகட்டங்களில் வந்து யாதவ்ஸ்க்கும் எஸ்சிஸ்க்கும் சரியான ஈக்குவேஷன் இல்லை, அதனால அது பிஜேபிக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், லா அண்ட் ஆர்டர், சோசியல் எம்பவர்மெண்ட், சோசியல் இன்ஜினியரிங், குறிப்பாக மோடி அவர்களுடைய பிரச்சாரம், அமித்ஷா அவர்களுடைய கிரவுண்ட் ஒர்க், இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு பெரிய பிரச்சாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன மைனஸ் இருக்கு யோகிக்கு? மைனஸ்ன்னு நான் சொல்றது வந்து தாக்கூருக்கான ஒரு எதிர்ப்பு. கலந்த முறை நம்ம ஜெயிக்கும் போது வந்து யாரையும் சிஎம் கேட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாம தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தோம். கேசவ பிரசாத் மௌரியா வந்து மாநில பாஜக தலைவராக இருந்தாரு, மனோஜ் சின்ஹா மத்திய மந்திரியா இருந்தாரு, ஒரு ஃப்ரண்ட் கண்டெண்டர் மாதிரி இருந்தாரு சிஎம் போஸ்டுக்கு.
இப்ப லெப்டினன்ட் கவர்னரா இருக்காரு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர். இதை தவிர்த்து வந்து யாரையும் ப்ரொமோட் பண்ணாம ஜெயிச்சிருந்தோம். சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு அப்ப இருந்தது சமாஜ்வாதி ஆட்சிக்கு, அதெல்லாம் பாசிட்டிவானது. இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறது ஒரு மீனஸ். அதே மாதிரி தாக்கூர் எதிர்ப்புங்கிறது வந்து நமக்கு அப்ப சோசியல் இன்ஜினியரிங்லாம் நான் யாதவங்கிற கான்செப்ட்ல போட்டா வந்து இப்ப போடுவாங்களாங்கிறதுல வந்து ஒரு சிறிய சர்க்கிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவுமே ரொம்ப போகாத ஒரு சிறிய சர்க்கிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜான் சூட்டு கழிஞ்ச கூட நமக்கு கடுமையா வந்த மாதிரி இந்த வரது கொஞ்சம் கஷ்டம். ஆர்எல்டிஎஸ்பி அலையன்ஸுங்கிறது வந்து அது ஒரு மைனஸா இருக்கு. இது மூணு நான் ஒரு மெயின் மைனஸ். நான் இந்த மூணு விஷயத்தான் நான் பாக்கேன். ஓகே, என்ன சீட் வரப்போகுது பாஜக, எவ்வளவு சீட் வரும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? மெஜாரிட்டி சீட்ஸ் கண்டிப்பா வந்துடும். நான் நினைக்கிறது 220 to 250 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரகாசமாக இருந்தா நான் நினைக்கிறேன் 220 சீட்ஸ் மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகிலேஷ் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு எலெக்ஷன்ல. அகிலேஷ் யாதவ் வந்து கழிஞ்ச முடிவு கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவா, அதுல டவுட் இல்ல. நம்ம யூபி அரசியல் எடுத்து பார்த்தோம்னா 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் சர்வே வருதே பெரிய விஷயம். ஏன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸே வராது. கழிஞ்ச 3 தடவை தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே வந்துட்டு இருக்கு. 7, 12, 15 3 தடவை தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலாம் மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸ் வராது. மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே வந்தாலும் செகண்ட் டேர்ம் வராது. ஒரு இன்கமன் சீஃப் மினிஸ்டர் 5 இயர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் டைம் வருது. இதுதான் 35 வருஷத்துல முதல் முறை. ஸோ ரெடியூஸ்டு சீட்டா இருந்தா கூட இது வந்து ஒரு சாதனம் தான் நான் பாக்குறேன். ஒருவேளை யோகி எலெக்ஷன் தோக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து சி ஒரு ஒரு அரசியல்லாம் வந்து எல்லாமே பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம். இத்தனால எல்லாருமே யோகி பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. சரி, 2016 வந்து அதே மாதிரிதான் எல்லாருமே வந்து ஸ்டாலின் முதல்வர், ஸ்டாலின் முதல்வர், ஸ்டாலின் முதல்வர், ஸ்டாலின் முதல்வர் சொன்னாங்க. பட் ஜெயலலிதா வந்து அந்த ஒரு என்ன சொல்லலாம், எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆனாங்க. அந்த மாதிரி யோகி தோக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? யோகி தோக்கிறதுக்குன்னா இந்த மூணு மைனஸ் பாயிண்ட்டும் ஷேர் பண்ணாச்சுன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு இது இருக்கு. என்ன நான் தெளிவா சொல்றேன், பிஜேபியுடைய ஸ்ட்ரக்சருங்கிறது நான் யாதவ் ஓபிசி, நான் ஜாதவ் எஸ்சி, அப்புறம் கஸ்ட், இதுதான் பிஜேபியோட சோசியல் காம்பினேஷன். யோகி ஆதித்யநாத்தை ப்ரமோட் பண்ணும் போது அதுல அந்த தாக்கூர் எதிர்ப்புங்கிறதுதான் வந்து இதுல மெயின். அந்த ஒரு புள்ளியில நம்ம சேர்த்து வச்சிருக்கிற வாக்கு வங்கி கொஞ்சம் கரையிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வருது. அதுதான் ஒரு மெயின் ரீசன் பிஜேபியோட மைனஸ். அதை சமாளிச்சிட்டாலே போதும். அப்படியே இருந்தாலும் பாஜக உடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரத்துலயும் பாஜகவுக்கு மெஜாரிட்டி வராம போகுமே தவிர வேற எந்த கட்சியும் மெஜாரிட்டி வரதுக்கான ஸ்ட்ரக்சர் யூபியில இல்லை. அதையும் நீங்க பாக்கணும். பாஜக இறங்கன்னே வச்சுக்கோம், 300 சீட்ல இருந்து இறக்கிட்டு இருக்கோம். 325 கூட்டணியில இருந்து இறக்கிட்டு இருக்கோம்னே வச்சுக்கோம். 200 சீட் அகிலேஷ் யாதவ் வந்தாதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். 203 மேஜிக் நம்பர். 203 சீட் வரதுக்கான கெப்பாசிட்டி அகிலேஷ் யாதவுக்கு இல்லை. நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உனக்கு வந்து அந்த டென்ட் இருக்காங்க. இன்னொரு ஒரு கட்சி ஆட்சேபிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அகிலேஷ் யாதவுக்கு வந்து மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பே இல்லை. பிஜேபி மெஜாரிட்டி வந்துடும் நான் நினைக்கிறேன். நீங்க என்னதான் இந்த மைனஸ் பாயிண்ட்களை கணக்கிட்டு பார்த்தாலும் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்டா வரப்போகுது. சிங்கிள் லார்ஜஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் பிஜேபிக்கு தான் வரப்போகுது. நான் மெஜாரிட்டியே வந்துடும் நம்புறேன். ஓகே, சோ இந்த 220 to 250 சீட்ஸ் வந்தா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கும்ல? பிரசிடென்ட் எலெக்ஷன் கண்டிப்பா ஸ்மூத்தா தான் இருக்க போது, நோ டவுட். மோடி அவர்கள் கை காட்டுறவர் தான் பிரசிடண்ட் ஆகிட கூட, இல்லைனா நோ டவுட். இது இன்னும் ஸ்மூத்தா அமையும். இது பண்ணா வந்து ராஜ்யசபால நம்மளுடைய நம்பர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இது உதவும். நான் வந்து 220 to 250 நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அப்னாதல் கூட்டணி, நிஷாத் பார்ட்டி கூட்டணி எல்லாம் வந்து மிகப்பெரிய பிளஸ் பிஜேபிக்கு. கோடி குடும்பம் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண முடியும். நிஷாத் பார்ட்டி வந்து 5% ஓட்டு ஓவரால் யூபி வச்சிருக்கீங்க, கன்சாலிடேட்டட் ஓட் இல்லைங்கிறது ஒரு மைனஸ் தானும். ராஜ்பவர் கலந்த எலெக்ஷன்ல நமக்கு எப்படி ஒரு கான்ட்ரிபியூஷனை எஸ்பிஎஸ்பி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தடவை சஞ்சய் நிஷாத் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கான வாய்ப்பு. ஸோ சொல்லிடலாமா, யோகி தான் அடுத்த முதல்வர் 10ஆம் தேதி அன்னைக்கு? எஸ், யோகி தான் அடுத்த முதல்வர். யோகி முதல்வர்னு சொல்லி ரிஷி முடிச்சிருக்காரு. 10ஆம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி ரிஷி.